எல்லாருக்கும் கிறிஸ்துவில் சமாதானம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினமன்று கடவுள் இறைவன் நம் மத்தியில் உருவெடுத்து மனித உருவெடுத்து மனித நேயத்தை உறவு கொண்டாட அவர்களோடு ஒரு அன்பை ஏற்படுத்த வந்துள்ளார். இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிசாக தன்னையே கொடுத்தார். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் பெரும் சவால் கோவிட்-19 தொற்று நோயால் பல பேர் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். அது மேற்கொண்டு பலர்கள் கோயிலுக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் இன்னும் சிலர் முதியோர்கள் ஆலயத்துக்கே வர முடியவில்லை, இயேசுவை நற்கருணையில் பெற முடியவில்லை. பலர் ஆவலோடு இருக்கிறார்கள் ஆனால் வர முடியவில்லை. இந்த நிகழ்வு மூலமாக ஒரு சிறிய முயற்சி உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் நாம் கிறிஸ்துமஸ் உற்சாகத்தையும் கிறிஸ்துமஸ் அந்த பண்டிகையின் அடிப்படை அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு சற்று நாம் கூற ஆசைப்படுகின்றேன். அதன் வழியாக அவரோட அன்பு, அவரோட சமாதானம், அவரோட மகிழ்ச்சி, நம்பிக்கை அவர் ஊட்டுறதுக்காக நமக்கு அவர் வந்திருக்கின்றார். ஆதலால் மனம் தளராமல் எங்கிருந்தாலும் சரி அவர் தன்னையே நம்மளுக்கு பரிசாக கொடுத்தார். இப்பொழுது நாம் அதே போல் மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்போம். நம் பொருளியும் மற்ற காரியங்களில் நம்ம ஈடுபட்டு நம்முடைய பலகாரங்கள் நம்முடைய சமையல்கள் ஈடுபட்டு எல்லாருக்கும் உபசரிக்கின்றோம். ஆனால் இந்த காலத்தில் ஒருவேளை பெரிய விசேஷமாக பெரிய அளவில் செய்ய முடியாட்டினாலும் சிறிய அளவில் செய்ய நம்ம முயல்வோம். அதன் வழியாக அதுக்கு மேற்கொண்டு நாம் பரிசாக இருக்க முயற்சி செய்வோம். எப்படி இறைவன் இந்த உலகத்துக்கு வந்தார், மீட்பு கொடுக்க வந்தார், நாமும் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய முறையில் அந்த ஊக்கத்தையும் அந்த விசேஷமான அன்பையும் இறைவனோட அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் முயலலாம். அதனால் வீட்டில் இருக்கும் பொழுது நம் குடும்பத்திலையும் சரி உற்றார் இடையிலேயே ஒரு ஃபோன் கால் மூலமாகவும் அல்லது நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு சின்ன பொன் சிரிப்பின் வழியாகவும் இந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதன்தான் இறைவனோட இந்த உலகத்தில் மனித நேயத்தை தொட வந்திருக்கிறார். அதன் வழியாக நாமும் அதே அதிர்வுகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த சோர்வான ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில்? அவர் வந்திருக்கின்றார் நம்ம மத்தியில். ஆலயத்துக்கு வர முடியாமல் இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலையில் சற்று முன்பு நம் பாடல் கேட்டோம், இன்னும் கேட்கப் போகின்றோம். இதன் வழியாக இந்த கேரல்ஸ் மூலமாகவும் மற்ற சந்தோஷமான நிகழ்வுகள் மூலமாகவும் நாம் நிச்சயமாக தொடர்ந்து ஆண்டவரை நம் வாழ்க்கையில் சேர்க்க முடியும். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? மாட்டுத் தொல்வத்தில் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடைய இதயத்திலையும் பிறக்கப் போகின்றார். விசேஷமாக அந்த உணர்வு பூர்வமாக நம்ம வாழ வேண்டும். இறைவன் இங்கே இருக்கும் பொழுது என்ன கவலை, என்ன துக்கம், என்ன தயக்கம், அந்த மகிழ்ச்சி நம் இடம் இருக்கும் பொழுது நாம் எந்த துக்கத்திலையும் மூழ்கி இருக்கக்கூடாது, முழுக வேண்டியதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த வருஷம் வித்தியாசமாக இந்த திருவிழாவை கொண்டாடும் இருந்தாலும் ஆனால் அந்த இறைவன் நம்மிடமிருந்து தூரம் போகவில்லை. ஒருவேளை நாம் போயிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று அவரை நெருங்க வைக்குவோம், அவரை ஆட்கொள்வோம், அவரை அரவணைப்போம். குழந்தை வடிவத்தில் வந்த இயேசு பணிவும் தாழ்மையும் அன்பும் சின்னமாக மட்டுமில்லை, அவரே அந்த சின்னம், அவரே அந்த அன்பு. அந்த அன்பை மற்றவர்களுக்கு ஊட்டுவோம். இந்த சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தொடர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். இது முடிவல்ல, மீண்டும் ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பம் சிறப்பாக போக வேண்டும். எப்பொழுதும் எல்லாத்தையும் சொல்லுவேன், மகிழ்ச்சியோடு இருங்க, ஜெகஜோதியாக இருங்க என்று. அதனால் அந்த ஜெகஜோதி இன்றைக்கு இருக்க வேண்டும். ஏன் அந்த ஜெகஜோதி? இயேசு கிறிஸ்து ஒளி, இயேசு கிறிஸ்து அந்த ஜோதி. அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவரை போல பிரகாசிக்க வேண்டும். அதனால் மனம் தளராதிகள், ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கும் பொழுது மனம் தளர வேண்டியதில்லை.
இந்த சூழ்நிலையில் இறைவன் தொடர்ந்து நம்மளோடு இருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பண்டிகையை, இந்த திருவிழாவை சிறப்பாக மன நிறைவோடு கொண்டாடுவோம். பெரிய அளவில் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருந்தாலும் சரி, மனதில் அவர் தொடர்ந்து குடிக்கொள்ளட்டும். இதன் வழியாக நிச்சயமாக இந்த திருவிழா கிறிஸ்மஸ் நம்முடைய திருவிழா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உங்களை வாழ்த்துக்கின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் அன்புடன் கூறுகின்றேன். எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேரட்டும். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் போய் சேரட்டும் என்று நான் என்னுடைய விண்ணப்பம் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.